நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய சக்தியாக காதி உருவெடுத்தது என்றும் ஆங்கிலேய அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை அது உடைத்தெறிந்தது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சபர்மதி நதிக்கரையில் காதி உற்சவ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் 7500 சகோதரிகளும் மகள்களும் கலந்து கொண்டிருப்பது புதிய சாதனை என்று கூறினார். ராட்டையில் நூல் நூற்றது தமக்கு குழந்தை பருவத்தை நினைவூட்டியதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். ஆங்கிலேயர்களின் அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்த காதி நாட்டை முன்னேற்றுவதற்கும் தற்சார்பு நிலையை அடைவதற்கும் உத்வேகமாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். காதி பொருட்கள் மற்றும் கதர் ஆடைகளை ஊக்குவிக்க பண்டிகை காலங்களில் நாட்டு மக்கள் அனைவரும் அவற்றை பிறருக்கு அன்பளிப்பாக வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். खादी ग्रामोद्योग में बना उत्पाद ही उपहार में दें। आपके पास घर में भी अलग अलग तरह के फैब्रिक से बने कपड़े हो सकते हैं, लेकिन उसमें आप थोड़ी जगह खादी को भी जरा दे देंगे तो वोकल फॉर लोकल अभियान को और गति मिलेगी, किसी गरीब के जीवन को सुधारने में मदद होगी। ये मेरा सौभाग्य है कि मुझे खादी उत्सव நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொண்டு ராட்டையில் நூல் நூற்றார். விடுதலையின் அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த காதி துணிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்க்கா சலானா कुछ भावुक पल भी थी। मुझे मेरे बचपन की ओर ले गई, क्योंकि हमारे छोटे से घर में एक कोने में ये सारी चीजें रहती थी और हमारी मां आर्थिक उपार्जन को ध्यान में रखते हुए जब भी समय मिलता था वो सूत कांतने के लिए बैठती थी। आज वो चित्र भी मेरे ध्यान में। தொடர்ந்து நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் சபர்மதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கண்கவர் அடல் நடை மேம்பாலத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அடல் நடை மேம்பாலத்திலும் நடந்து சென்று பிரதமர் பார்வையிட்டார். குஜராத்தில் தங்கியிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கட்ச் பகுதியில் உள்ள அன்சார் நகரில் வீர் பாலக் நினைவிடத்தை தொடங்கி வைக்கிறார். இன்று மாலை காந்தி நகரில் நடைபெறும் மாருதி சுசுகி நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்று உரையாற்றுகிறார்.